வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான காலிஃப்ளவர் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அரை டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். இது நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும், 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பொரிஞ்சிருச்சு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு 1 நிமிஷம் பிரட்டி விட்டுறலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும், 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்சி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வேக விட்டிருந்தோம், காலிஃப்ளவர் 1/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு இந்த காலிஃப்ளவர் குழம்பை 3 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். மசாலா ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில 1 தரம் கலந்து விடுங்க. அருமையான சுவையில் நம்மளோட காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.